கூறினார்கள், முன்னோர்கள் கூறினார்கள், முன்னோர்கள் கூறினார்கள். சரிப்பா, முன்னோர்கள் கூறட்டும்பா, அதை எடுத்து ஆய்வு செய்யக்கூடாதா? அது உண்மையிலே சரியாக வரும்னு நினைக்கக்கூடாதா? என்னாங்கப்பா பார்வை பலன்கிறது ஒரு வெத்து வேட்டியா? அதை தூக்கி கையில் போட்டேன்னா நீ குழம்புவே புலன் பலன் சொல்ல முடியாதுன்னா? ஒருத்தர் எனக்கு நீண்ட கட்டுரை போட்டிருக்காரு, நல்லா இருக்கட்டும், அவருக்கு சால்ராவா ரெண்டு கட்டுரை. அப்போ ஆய்வே செய்ய மாட்டீங்களா நீங்கள்லாம்? எப்போதான் ஆய்வு செய்ய போகிறீங்க நீங்கள்? இருக்கிறதுக்கு பாவகத்தில் இருந்து கோள்கள் செயல்படுவதற்கு பலன் சொல்வியா? பாவகத்திலிருந்து கோள்கள் செயல்படவும் செய்யும், ஆனால் அந்த கோள் வந்து இந்த பார்வையாக பார்க்குது, அதனால அது தீய பாவகத்தின் அதிபதியமும் செயல்படும். நல்லா இல்லையில எந்த பலனுக்கு வர்ற, நம்ம எந்த பலனுக்கு போகிறது? பார்வை பலனே நாம் பேசணும்னா பார்வை பலனே பேசிட்டு போயிடணும், பாவக பலன் பேசக்கூடாது. ஏன்னா முற்றிலும் வேறானது. இப்போ சேர்ந்திருக்குது பலன்கள், இணைவு பலன்கள் கொஞ்சம். ஏன்னா வேறு வேறு பாவக அமைப்புள்ள கோள்கள் அமைப்பு ஒரு பாவகத்தில் இணையுது. பொதுவாக இணைவு பலன்கள், பாவகம் மாறி நின்று இணைந்த பலன்கள், அந்த ராசிக்கு அந்த கோள்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய இணைவு பலன்கள், அதனால் அந்த பாவகத்தின் செயல்பாடு எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் கூட்டி சொல்லணும். ரைட். இப்போ இது இணைவு பலன்களில் ஒரு ஒரு சனியை பார்த்துடுறார், உடனே எல்லாம் கெட்டு போயிடும். எப்படி கெடும், என்ன எப்படி கெடும், பார்த்ததுனால கெட்டு போயிடுமா? அப்போ நீங்கள் இங்கே வச்சிருக்கிற பலன் பூரா இவன் பார்க்குறான் கெட்டுரும், இவன் பார்க்குறான் நல்லா இருக்கும், இவன் பார்க்குறான் கெட்டுரும், எப்படி பலனுக்கு வருவீங்க? எல்லா கோள்களும் பாவகத்தை தான் இயக்குது. வானத்திலிருந்து ஒளிகளை, இது ஒளிகளை பற்றிய சாஸ்திரம் தானே, அதுக்கு பேர் தானே ஜோதிஷா. ஜோதிஷான்னா ஒளிகளை பற்றியது. எங்களுக்கு தெரியாது கோள் நட்சத்திரங்கள்லேருந்து கோள்கள் ஒளிகளை வாங்கி சூரியன்டருந்து ஒளிகளை வாங்கி பிரதிபலிக்குது. யார் இல்லைன்னா அதுதானே சாஸ்திரம். ஒளி ஜோதிஷியம்னாலே என்ன சொல்லுது ஜோதிஷியம்? கோள்களுக்கு ஒளியே கிடையாது, பூரா இருட்டு. இதில் ராகுக்கு எது இருட்டான, அப்படி ஒரு கோலே வானத்தில் இல்லைங்களே. எப்பா விம்சோத்திரி திசையில் ராகுகேதுக்கு திசையை போட்டுக்கிட்டு அதுவும் ஓடுது, அந்த கிரகண வெட்டுப்புள்ளியும் ஓடுது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பொழுது ஓடுது. ஒரு சில பொய்களை நீக்கலாம், ஏன் அதை நீக்கிறதுனால உங்களுக்கு என்ன கெடுதல்? நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு, ஏப்பா நீ தப்பாக சொல்கிற, இல்லைங்க சனி பார்க்குறத நான் கவனிக்கலை, சனி பார்வையினால அது கெட்டு போயிடுச்சுங்க, பட்டுன்னு அடிச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளவு தயாராக இருக்கீங்கப்பா? ஐயோ அப்பா ஜோசிங்களா? ரொம்ப, அதாவது நான் சொல்கிறேன், ஒருத்தர் எனக்கு விளக்கம் போடுறார், வேர்க்கத்திய முறையே வேறு, நம்ம முறையே வேறு. எனக்கு தெரியாது, பாடம் நடத்துனவனுக்கு தெரியாது மேற்கத்திய முறை என்ன, நமது முறை என்ன. நமது முறையில் எத்தனை திருடைங்க வந்து இந்த ஜோசியத்தை கெடுத்து விட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு பேரெல்லாம் முன்னோர்களாம். எங்க சிஜிராஜன் சப்தரிஷி நாடிய மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்க்கலை இருக்கிற கவிக்கு விளக்கம் போட்டு ஏமாத்திட்டு போயிருக்காரு. அந்தாலே அந்தாலும் நமக்கு முன்னோர் தான், முன்னாடி வந்த ஜோசியர் தான். அதைத்தான் நான் விளக்கமே போட்டேன், இந்த புக்குனால நமக்கு ஒரு சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு. அந்த அந்த ஆள் செஞ்சுட்டு போய் இப்படி எத்தனை பேர் தான் நம்மளை முன்னாடி பின்னாடி வர்றவன் எவனும் கேட்க மாட்டான்னு நினச்சா ஆய்வு செய்ய மாட்டான்னு. அப்படியே கடவுள் அருளியது, அப்படியே ரிஷிகள் அருளியது, அப்படியே முனிகள் அருளியது, அப்படியே சித்தர்கள் அருளியது. இவன் எவனுமே அருளலையா ஜோசியா? நல்லா விவரம் தெரிஞ்சவன் ஜோசியன் சொல்லிட்டு போயிருக்கான். ஆனால் ஒருத்தர் எழுதுறாரு எங்களுக்கு விளக்க, நானே கேட்டேன், நான் சொல்கிறத கேட்டுட்டு பொழுதாக ஓட்டிட்டு பிடிக்கலைன்னா போவையா? இவர் டீட்டெயிலாக அழிச்சு விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும்? தவறுங்க, அறிவை கொண்டு சிந்திக்கணும். ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், ஒர்க் பண்ணுமா பண்ண, பண்ணுச்சுன்னா எப்படி எப்படி பலன் சொல்லுவீங்க? பாவகத்தில் நின்றுக்குங்க, சேர்ந்த பலன், இருந்த பலன், பார அப்படின்னு, இருந்த பலன், பார்த்த பலன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே தொலைஞ்சிச்சு. நாங்கள்லாம் ஜாதக கணித முறையில் சொல்லியிருப்போம் எப்படி ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை கணிக்கிறது அப்படின்னு. முதல் எடுத்த உடனே லக்ன பலன் சொல்லிக்கோ, அதுதான் மெயின். அதுக்கடுத்தாப்புல 12 பாவக ரீதியாக என்ன
கோள்கள் இருந்த பலன் சொல்லும். முதல்ல பொதுவாக கோள்கள் இருந்த பலனும் சொல்லலாம், அல்லது 12 பாவக ரீதியாக கோள்கள் இருந்தால் என்ன பலன் தரும், அதுக்கப்புறமேலு பாவாதிபதிகள் மாறி நின்ற பலன்கள்ல என்ன தரும், அதுக்கப்புறமேலும் உங்களுக்கு வந்து கூட்டுக்கோள்கள் சேர்ந்து நிற்கிறதுனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எவ்வாறு இருக்கும், செல்வயோக பலன்கள் வருதா, அரச யோக பலன்கள் வருதா. அரசனாக இருப்பேன், பிச்சைக்காரனாக இருப்பான், செல்வ யோகமாக இருப்பேன், அவனுக்கு அரச யோக மரியாதையும் கிடைக்காது. ஆக இதெல்லாம் எப்படி இருக்கு, எதிர்கால திசாக்கள் என்ன மாதிரி வேலை செய்து புத்திகள் வேலை செய்யும், இந்த புத்தி இதை பார்க்கறதுனால வேலை கட்டுப்போ சொல்லு, பார்வை பலனை நோட் பண்ணாதேன்னு சொல்லியிருப்பேன், போடவே விடமாட்டேன். பல ஆண்டுகளாக வகுப்படுத்தாச்சு, ஜோதகம் கணிக்கிற முறையில் பார்வை பலன்களை போட்டாச்சுன்னா குழம்பிடுவான், போச்சு பூரா குழம்பிடும். எங்களுக்கு தெரியுமுங்க எதை இந்த மக்களுக்கு சொல்லணும், எதை நாங்கன்னா அனுபவம் இல்லாமையா இருக்கோம், 35 வருஷமாக இதை ஓடுது இந்த பொழப்பு, இதில் எப்படி இருக்கும், எப்படி பார்க்கும், எப்படி செய்யும், எப்படி செய்யும் தெரியாமையா இருக்கும், அதெல்லாம் தப்புங்க. இவங்களுக்கு சரியா, இவர் இவங்களுக்கு சரி, நான் தான் மறுக்கிறேனே, நேரில் வாங்க, நான் இந்த பார்வை பலனை சொல்லாமே அவங்களுக்கெல்லாம் நடந்தது என்ன, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது என்னன்னெலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான், வந்துக்கிட்டு தான் இருக்குது. முதல்ல பாவகத்தை ஒழுங்கு பண்ண தெரியலை, மொட்டை கட்ட ராசி நவாம்சம் ரெண்டு கட்டத்தை வச்சு சோசியம் சொல்லி ஏமாத்திட்டுருக்கான் தமிழ்நாட்டில். அதுக்கு ஒழுங்காக ஒரு டிகிரி கணக்கை போட்டு ஏமாத்துறது இது போடுறது கிடையாது, ஏமாற்றிக்கிட்டே பலன் சொல்கிறான். அதில் வாக்கிய பஞ்சாங்க திருக்கணிய பஞ்சாங்க ரெண்டு பஞ்சாங்க செவத்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான், ஒரு முடிவுக்கு வரல. உலகமகா ஃப்ராடு தினம் பூரா அண்ணன் எத்தனை தம்பி எத்தனை மாமன் எத்தனைன்னு எழுதி வச்சுக்கிட்டு நீ இந்த வேலைக்கு போவா அதை செய்வா, இப்போ உனக்கு இப்படி கூட பிறந்தது, நீ இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திருட்டு உலகத்தில் அப்புறம் பார்வை பலன் சொல்லி தானே தப்பிப்பான், விட்டு பார்ப்பான்ல சார். இந்த ஜாதகப்படி கணக்கில் வந்து ரெண்டு குழந்தை பிறந்திருக்கணும், இல்லைங்க ஒரு குழந்தை தான், ஓ சரி சரி சனி பார்க்குறான், அதனால் அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய அவன் பெறத நிப்பாட்டிட்டா, கெடுத்துட்டான் சனியை. குரு பார்க்குறா, சார் உங்களுக்கு பெரிய செல்வங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது சார் அப்படின்வான், இல்லைங்க நான் கொஞ்சம் ஓரளவு நல்லா வசதியாக தான் இருக்கேன். பரவாயில்ல சார், தனாதிபதி குரு பார்வையிலேருந்து உங்களுக்கு செல்வத்தை குரு கொடுத்துட்டான் சார், நல்ல குருவாக தான் சார் இருக்கான். இப்படி இவன் சொல்கிற பலனுக்கெல்லாம் ஒரு சொல்லுவேன், அவன் இல்லைன்னா உடனே அதுக்கு பார்வை பலனை தூக்கிடுவான், ஏன்னா சேர்ந்து இருந்த பலன்லாம் சொல்ல மாட்டான், அவனுக்கு தெரியாது. பார்வை பலனை தூக்கிட்டு ஒன்று சால்ஜாப்புக்காக பார்வை பலன், அதாவது மருதளிக்கிறதுக்காக பார்த்துருச்சுங்க அதனால் கெட்டு போச்சுங்க, பார்த்துருச்சுங்க அதனால் நல்லா இருக்குங்க, சேர்ந்துருச்சுங்க அதனால் கெட்டு போயிடுச்சுங்க, சேராமல் விலகிருச்சுங்க அதனால் நல்லா இருக்குங்க. உருப்படியாக பலன் சொல்ல தெரியாது, பூராமே சோசியன்ற பேரில் எத்தனை பேரை மடையனாக்கிக்கிட்டு மக்களை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த பார்வை பலன் ஒன்று உண்மையிலேங்க, எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் பார்க்குதுன்ற வார்த்தையை இந்த திருமண பொருத்தத்தில் என்ன செய்வாங்கன்னா, குருவோட கேது சேர்ந்து ராகு ஏழில் இருக்கும் குருவுக்கு, இவங்க என்ன செய்வாங்க, இதுவும் ராகு கேது தோஷம்பாங்க, ஏப்பா நீ தான் குருவோட சேர்ந்து குரு பார்த்தால் தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்கள, அப்புறம் என்ன இதுக்கு, நான் பொதுவாக ராகுகேது தோஷத்துக்கு உண்டான அந்த தன்மை என்ன, பிடிவாத குணம் அல்லது ஒத்துப்போகாத தன்மை, நான் சொல்வதை நீ கேளுங்கிறது அல்லது நீ சொல்லு நாங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை அதை நீங்கள் புரிஞ்சுட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இந்த தோஷத்துக்கு தோஷம் செய்யணுங்கிறத விளக்கிடுங்க. வேணாம், ஒன்று தோஷமாக இருந்தால் ஒன்று தோஷம் இல்லாமல் இருந்துட்டு போது நல்லாவே வாழ்வாங்க. இந்த சோசியங்க ஏமாத்துறாங்கங்க, ராகுகேதுக்கு ராகுகேது செவ்வாய் தோஷத்துக்கு, செவ்வாய் தோஷம் ஒரே புருடா மண்ணைங்க, இவங்க பூரா எந்த ஆய்வும் செய்யலைங்க, ஜோதிட ஆய்வு மையம்னு போட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு திடுறானுங்க, அவங்க ஒரு ஏமாற்று பேர் வழிங்க, தயவு செய்து வேணாங்க அப்படின்லாம் நான் சொல்லி எங்கள் ஆள்களுக்கு நிறைய விளக்கம் கொடுத்து அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் எக்கச்சக்கமான ஆய்வுகளினுடைய ஒரு பகுதியை எடுத்து கொடுத்து சொல்லுவோம். 30 முன்னாடி ராகு கேது கிடையாது, 60 முன்னாடி செவ்வாய் தோஷம் கிடையாது, 90 முன்னாடி பொருத்தம் பார்க்குறதே திருமணம் பொருத்தம் பார்க்குறதே கிடையாது, ஏன் ஜாதக பலன்களே கிடையாது, ஏன்னா எவனுக்குமே ஜாதகம் இல்லையே, எங்கிட்டு போய் ஜோசியனை தேடி ஜாதக பலன் வருவீங்க, ஐயோ வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கே ஜோதிட வரலாறு, அது வரும் அந்த புக்கு,
உண்மையிலே என்ன நடந்தது, வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிடுவான். ஆனாலுங்க ஜோதிடர்கள் எனக்கு விளக்கம் கொடுக்குறாருங்க, ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும், அதை அந்த கோள்களுடைய ஒளியை வாங்கி ஆறாம் பார்வையா, ஏழாம் பார்வையா, எட்டாம் பார்வையா, நாலாம் பார்வையா, அஞ்சாம் பார்வை. நான் கேட்டேண்ணா, எனக்கு எல்லாம் தெரியுமாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷம் யூனிவர்சிட்டியில் உட்காந்து அந்த கதையை பேசிட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். விளக்கம் போடுறாங்களா, பொய் சொல்கிறது எங்கள் வேலை இல்லைங்க, கிடையாதுரா. விசேஷ பார்வை மன்னா ஒளி பற்றிய ஜாத்திரம், அவ்வளோ தான் ஒளி பற்றிய. அது என்ன தனியாக இவனாக கொடுக்குறான், குருவுக்கு மாத்திரம் 5-9 தான். விசேஷ பார்வை செவ்வாய்க்கு 4-8 தான், சனியனுக்கு 3-10 தான். ஆய்வு செஞ்சு எதையாவது ஒன்று கொடுங்க, என்கிட்ட வாயாட வேண்டாம், நான் இதெல்லாம் பொய்னு மறுக்கிறேன். கொண்டு வாங்க, நீங்களே உக்காந்து பாருங்கள். நான் சொன்னபடி கோள்கள் இருந்த பலன், கோள்கள் இணைந்த பலன், கோள்கள் பாவாதிபதிகள் மாறி நின்ற பலன், கோள்களுடைய தசாக்கள் சிஸ்டம், கோள் என்ன செய்ய போகுதுங்கிறத முழுமையாக அதனுடைய ஒரிஜினல் அடிப்படை பலன்களை படிச்சுட்டு வாங்க, சொன்னால் போதுமுங்க மக்களுக்கு, அவங்க நிம்மதியாக போயிடுவாங்க. அதுதான் நடக்குமுங்க, மாறாதுங்க. நெடுஞ்சலியன்னு ஒருத்தர் ஈரோட்டில் இருக்கார், என் ஸ்டூடெண்ட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, என்ன நெடுஞ்செலியன் ஜோதிடம் பார்க்குறீங்களா? ஆ சார், உங்கள் படி நீங்கள் சொல்லி நீங்கள் எப்படி ஜாதக பலன்களை வரையறுக்கணுமோ வரையறுக்கிறேன். அவங்களுக்கு நல்லாவே வேலை செய்யுது, நல்லாவும் இருக்காங்க, நல்ல கஸ்டமர், நல்ல பணம் கொடுக்குறாங்க. அப்போவே 1000 ரூபா வாங்கினேன் 10-11 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரே மெத்தடில் போகணும், ஒரே மாதிரி போனால் எல்லோரும் ஒரே பலன் சொல்லலாம். சித்தர் சொன்னார், ரிஷி சொன்னார், முனி சொன்னார், அவர் சொன்னார், முன்னோர் சொன்னார். நீ என்ன சொல்கிற, அவன்லாம் சொல்கிறது கிட்ட நீ என்ன சொன்ன, அவன் சொன்னது சரிதானான்னு என்றைக்கே அது எட்டி பார்த்தியா? ஆ, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ரிஷி மூலம் நதி மூலம் அறியக்கூடாது. ஏன், அப்போ நீயும் சேர்ந்து முங்கிக்கிட்டு மக்களையும் சேர்த்து மூழ்கடிச்சிட்டு போகக்கூடிய வேலைகளை செய்கிறீங்க, வேண்டாமுங்க. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதாங்க நாங்கள் வீடியோக்கள்லாம் போடுறோம், தெரியாமலாம் போட மாட்டோம்ங்க. ஏன் உங்கள் பலனை எழுதி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? நன்றிங்க, நன்றிங்க. தயவுசெய்து பார்வை பலன்கள், ஒருத்தன் சொல்கிறான் இந்த சனி பார்க்குதுங்க அப்படின்னா விட்டுருங்க. கல்யாணம் பண்ணுற இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் போட்டேன், குரு சுக்கரனை பார்க்கறதுனால 2வது திருமணம். ஐயோ, எவனுக்கோ ஒருத்தனுக்கு நடக்குதுன்னா எல்லாருக்குமா நடக்க? அதுக்கு அதுதானா காரணம், 2வது திருமணத்துக்கு? வேறு பாபம் வேலை செய்யலாமில்ல. அதெல்லாம் கிடையாது, பொதுவிலையே அடித்து விட்டு மக்களை குழப்பி விட்டுட்டு மக்களை எந்த வகையிலையும் தெளிவுபடாமல், இவனும் தெளிவாகாமல், இவன் முட்டாளாகி மக்களையும் முட்டாளாகி மடத்தனமாக கல்யாணம் நடைபெறாமல் பண்ணுறது. ஆஸ்பெக்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ.